ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெங்களூர்ல ரொம்பவே பிரபலமா இருக்கிற வெஜிடபிள் சாகு. அதை நாம இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ நாம இந்த வெஜிடபிள் சாகுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ கடாய் வச்சிருக்கேன். இப்போ நம்ம தேவையான காய்கறிலாம் வேக வைக்க போகிறோம். நான் இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், நம்ம வேக வச்சுக்கலாம். அடுத்து நாம ரெண்டு கேரட் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பட்டாணிக்கு 1/2 கப் போல் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் போல் சால்ட்டு போடுறேன். இதை நாம் ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இப்போ நாம் அந்த காய் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் போல் தேங்காய் எடுத்துருக்கேன், 1/4 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை போடுறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். 3 கிராம்பு 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கையளவுக்கு மல்லித்தலை போடுறேன், கொஞ்சமாக வெங்காயம் போட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, காய் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சாகு தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 ஸ்பூன் போல் ஜீரகம் போட்டுக்கிறேன். இப்போ ஜீரகம் பொரிஞ்சிருச்சு, பாதி வெங்காயம் போட்டுக்கலாம். நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே கருவேப்பிலை 1 கொத்து. இதை நாம் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை 1-5 நிமிஷம் போல் இதை வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா 1-5 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச காய்கறி இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். இதை நம்ம மூடி வச்சு 1-5 நிமிஷம் போல் கொதிக்க வைக்கலாம். இப்போ 1-5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வாசம் வருது. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பெங்களூர் ஸ்டைல் சாகு ரெடி. இந்த டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஊர் சமையல் சப்ஸ்கிரைபர் ஜெயா திருப்பதி வந்திருக்காங்க. அவங்க டேஸ்ட் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. ஹாய் பார்வதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓ, இன்னைக்கு என்ன ஊர் சமையலில் வெஜிடபிள் சாகு பண்ணியிருக்கீங்களா? ஓ, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இது கர்நாடகாவில் வந்துட்டு பெங்களூர் ரொம்ப ஃபேமஸான டிஷ், சூப்பரான டிஷ், எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். டேஸ்ட் பண்ணிடலாமா? ஓ, பண்ணிடலாமே. இன்னைக்கு நான் பூரியோட செஞ்சிருக்கேன் ஐயா, சாப்பிட்டு எப்படி சொல்லுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர், எவ்வளோ அத்தன்டிக் டேஸ்டாக இருக்கு பாருங்க. கர்நாடகாவில் வந்துட்டு இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. யார் இது வேணாம்னே சொல்ல மாட்டாங்க. பார்த்தேன்னா எல்லாருக்கும் வாய்க்கு எச்சு இருக்கும்.
தேங்க் யூ பார்வதி. இது பூரி அண்ட் சாகு வந்துட்டு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு, ரொம்ப சுவையாகவும் இருந்துச்சு. எங்க ஊர் டேஸ்ட் அப்படியே இங்க கொண்டு வந்துட்டீங்க. கர்நாடகால வந்துட்டு எப்படி நாங்க சமைக்கிறோமோ அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த சாகு வந்துட்டு வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ண பார்க்கணும். நீங்க ட்ரை பண்றீங்க ஊர் சமையலுக்கு, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஊர் சமையல். நன்றி, வணக்கம். ஊர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.